வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் தி இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி ரேஷனல் ஃபங்க்ஷன் எஸ் ஸ்கொயர் பிளஸ் நைன் எஸ் பிளஸ் டூ டிவைட் பை எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எஸ் பிளஸ் த்ரீ. சொல்யூஷன் பாருங்க. ஸோ நம்ம கொடுத்துருந்த க்வெஸ்சன் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம் இல்லைங்களா. ஸோ இதை எப்படி நம்ம எழுதுவோம்? டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எஸ் பிளஸ் த்ரீனு இருக்கு. ரெண்டு ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் அதை எப்படி நம்ம எழுதுவோம்? ஏ பை எஸ் மைனஸ் ஒன் எழுதுவோம், பிளஸ் பி டிவைட் பை எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம், பிளஸ் சி டிவைட் பை எஸ் பிளஸ் த்ரீனு எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல எல்சிஎம் எடுக்க போறோம். ஓகேங்களா. ஸோ எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் பிளஸ் த்ரீன்னு கிடைக்குமா? ஸோ நியூமரேட்டர்ல இங்க ஏக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா எஸ் மைனஸ் ஒன் இருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்து எஸ் மைனஸ் ஒன் எஸ் பிளஸ் த்ரீ வரும். ஓகேங்களா. அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் பி இன்டூ இங்க எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா. அப்போ எது வரும் அப்படின்னா எஸ் பிளஸ் த்ரீன்னு அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ பி இன்ட்டு எஸ் பிளஸ் த்ரீன்னு கிடைக்கும். பிளஸ் சி இன்ட்டு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா எஸ் பிளஸ் த்ரீன்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்து தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ சி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் எடுக்குமா அடுத்த ஸ்டெப்பில்? ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் நைன் எஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் இன்டூ எஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் பி இன்ட்டு எஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் சி இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து ஈக்குவேஷன் டூ அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்மளோட கிளைம் என்ன அப்படின்னா இந்த ஏபிசிக்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. இங்கே வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் எஸ் பிளஸ் த்ரீன்னு இருக்குது. ஓகேங்களா. ஒரு பாசிபிலிட்டி தான் இங்கே இருக்குது. எஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஏபிசிக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து நம்ம கோஎஃபிஷியன்ஸ் தான் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படி நம்ம எழுதிக்கிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஏ வந்து இந்த எஸ் மைனஸ் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏஎஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். இந்த எஸ் பிளஸ் த்ரீ நம்ம அப்படி எழுதுறோம். இங்கே பி உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பிஎஸ் பிளஸ் த்ரீ பி அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் சி இன்ட்டு இங்கே எஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆகியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன வரும்? ஏஎஸ் இன்டூ எஸ் ஏஎஸ் ஸ்கொயர்னு வரும். ஏஎஸ் இன்டூ த்ரீ வந்து த்ரீ ஏஎஸ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் ஏ இன்டூ எஸ் வந்து மைனஸ் ஏஎஸ் அப்படின்னு வரும். மைனஸ் ஏ இன்டூ த்ரீ வந்து மைனஸ் த்ரீ ஏன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பிஎஸ் பிளஸ் த்ரீ பி அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே சி வந்து இந்த த்ரீ டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சி இன்ட்டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ சி எஸ் பிளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் த்ரீ அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். புட் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ நம்ம வந்து ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஈக்குவேஷன் டூவில் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வரும் பாருங்கள்? மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அதை நம்ம போட்டிருக்கோமா. பிளஸ் நைன் இன்ட்டு மைனஸ் த்ரீன்னு வரும். ஸோ நைன் இன்டூ மைனஸ் த்ரீ பிளஸ் டூ அப்படி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்மே ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ போட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா. பிளஸ் சி இன்ட்டு இங்கே எஸ் இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் த்ரீ போட போகிறோம். ஸோ சி இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் வந்து நைன் அப்படின்னு கிடைக்கும். நைன் இன்ட்டு மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் டுவெண்ட்டி செவன் பிளஸ் டூ அப்படி வரும். ஓகேங்களா. இட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன் கிடைக்கும். ஸோ சிக்ஸ்டீன் சி. ஓகேங்களா. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நைன் பிளஸ் டூ லெவன். ஸோ லெவன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் வந்து மைனஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சி. சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கேன்சல் ஆகிடும்ல. சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும். ஓகேங்களா. எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எஸ் ஸ்கொயர் கம்பேர் பண்ணிக்க போறோம். அடுத்து வந்து எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா. கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் இன் ஈக்குவேஷன் த்ரீ. ஓகேங்களா. ஈக்குவேஷன் த்ரீல
நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ் ஸ்கொயர் கொஃபிஷியன்ட் கம்பேர் பண்ண போகிறோம் ரெண்டு சைடும். ஸோ அப்போது லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயரோட கொஃபிஷியன்ட் 1 அப்படின்னு வரும். ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயரோட கொஃபிஷியன்ட் ஏ இருக்குது. அதே மாதிரி எஸ் ஸ்கொயரோட கொஃபிஷியன்ட் இங்கே சின்னு இருக்குது. அப்போது 1 ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன்னா 1 ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. ஓகே, ஸோ சியோட வேல்யூ -1 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலேருந்து நமக்கு ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்து பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேரிங் கொஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஆன் போத் சைட்ஸ் இன் ஈக்குவேஷன் 3. ஓகேங்களா, ஈக்குவேஷன் 3ல எஸ்ஸோட கொஃபிஷியன்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க போகிறோம் போத் சைட்ஸு. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்ஸோட கொஃபிஷியன்ட் வந்து 9 அப்படின்னு வரும். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3AS இருக்குது, இங்கே -AS இருக்குது இல்லைங்களா. அப்போ நமக்கு 2AS அப்படின்னு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, ஸோ 2AS வருமா. அப்போ எஸ்ஸோட கொஃபிஷியன்ட் 2A அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே எஸ்ஸோட கொஃபிஷியன்ட் பி இருக்குது. ஓகே, ஸோ 2A பிளஸ் பி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோட கொஃபிஷியன்ட் -2C. ஓகேங்களா, ஸோ 9 ஈக்குவல் டு 2A பிளஸ் பி -2Cன்னு வரும். ஓகேங்களா, இங்கே நான் போட்டிருக்க பாருங்கள் 9 ஈக்குவல் டு 2A பிளஸ் பி -2C. நமக்கு வந்து சியோட வேல்யூ ஏயோட வேல்யூ தெரியும் இல்லைங்களா. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சோம், சி ஈக்குவல் டு -1 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, 9 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் பிளஸ் பி -2 இன்ட்டு சியோட வேல்யூ -1. ஓகே, ஸோ 9 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4 வரும் பிளஸ் பி இன்ட்டு -2 இன்ட்டு -1 +2 வரும். ஓகே, ஸோ 9 ஈக்குவல் டு இங்கே 4 பிளஸ் 2 6 பிளஸ் பின்னு வரும். ஓகேங்களா, பி ஈக்குவல் டு 9 -6 அப்படின்னு வருமா, ஸோ பி ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏபிசிக்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஈக்குவேஷன் 1ல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபிசிக்கான வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து நம்ம 2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம், ஸோ 2 / s -1 வரும். பியோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சோம், பிளஸ் 3 / s -1 வரும். பிளஸ் இந்த சியோட வேல்யூ வந்து -1 கண்டுபிடிச்சோம், ஸோ -1 / s +3 கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேக்கிங் எல் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 +2 / s -1 / s +3 வருமா, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 2 கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியே எழுதிக்கலாம். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s -1 கிடைக்கும். ஓகேங்களா, 3 வந்து கான்ஸ்டன்ட் இல்லைங்களா, ஸோ அதை வெளியே எழுதிக்கலாம். ஸோ பிளஸ் 3 எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s -1 / s² கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே -1 கான்ஸ்டன்ட்டு, ஸோ -1 எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s +3 கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம், எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு e⁻⁸t, எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் படித்தோம். அதே மாதிரி எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் -a இருந்தால் விச் இஸ் ஈக்குவல் டு e⁻⁸t, எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ், அதாவது இங்கே பிளஸ் ஏ இருந்தால் இங்கே -at வரும், இங்கே -a இருந்துச்சுன்னா இங்கே பிளஸ் ஏன்னு கிடைக்கும். ஓகேங்களா, e⁻⁸t வரும். இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s -1 / s² இருக்குல்ல, மைனஸ் தான் இருக்குது. ஸோ எஸ் -1 இருக்கிறதுனால நம்ம இந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த டேர்ம் என்னவா கிடைக்கும் பாருங்கள், e⁻⁴ இங்கே ஏக்கு பதிலாக 1 இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ e⁻⁴t இன்ட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் அப்படியே நம்ம எழுதணும், அதாவது எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s² எழுத போகிறோம். இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்ட் டேர்ம் அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். இந்த மிடில் டேர்முக்கு தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளஸ் 3 e⁻⁴t இன்ட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s² எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாஸ் இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s -a வந்து e⁻⁸ நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s n அப்படின்னா t⁻⁴ -1 / n - 1 ஃபேக்டோரியல், இந்த ஃபார்முலாவும் தெரியுமா. அதே மாதிரி எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s +a ஈக்குவல் டு e⁻⁸t, ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ இந்த மூணு ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ 2 எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s -1 நமக்கு என்ன வரும், e⁻⁷t அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 e⁻⁷t அப்படின்னு வரும். ஓகேங்களா, பிளஸ் 3 e⁻⁷t அப்படியே இருக்கும். இங்கே எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 / s² நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பாருங்கள் இங்கே n இருந்தால் இங்கே n - 1 போடணும் இல்லைங்களா. ஸோ இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸோ 2 n இடத்துல 2 இருக்குது. ஸோ அப்போ
t power 2 minus 1 divided by 2 minus 1 factorial varum adhaadu t power 1 divided by 1 factorial varum so namakku vandu 1 factorial is 1 theriyum so t by 1 factorial t abdi nama ezhudhikka porom okay ingla paarenga so first term vandu 2 into e power t ezhudhirkoma plus second term pathina plus 3 into e power t into inga l inverse of 1 by s square ku t அப்படின் வரும் ஓகேங்களா சோ இங்க நம்ம போட்டுருக்கோமா அடுத்து இந்த தேர்ட் டேர்ம் பாருங்க l இன்வர்ஸ் ஆஃப் 1 பை s பிளஸ் 3 அதாவது இந்த ஃபார்முலா e பவர் மைனஸ் at இங்க a இடத்துல 3 இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும் e பவர் மைனஸ் 3t ன்னு வரும் சோ மைனஸ் e பவர் மைனஸ் 3t இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சோ ரேஷனல் ஃபங்க்ஷன் நமக்கு இது கொடுத்துருந்தாங்க அதோட இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்